எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனல்ல பார்க்க போறது அனைத்து வளங்களையும் அள்ளி தரக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வீடுகளில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, விளக்கை ஏற்றக்கூடிய சமயத்துல எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும், எந்த குறிப்பிட்ட தவறுகளை நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். விளக்கு வகைகள்லேயே காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது அனைவருடைய வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விளக்கு வகை அப்படின்னே சொல்லலாம். எத்தனையோ விதவிதமான விளக்குகள் வைத்திருந்தாலுமே இந்த காமாட்சி விளக்கு நம்ம வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் ஒரு சேர பெறுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. ஏன்னா உலக மக்களினுடைய நன்மைகளுக்காகவே தவம் இருந்தவங்க தான் காமாட்சி அம்மன். அப்படி அந்த தவம் இருந்த வேளையில் சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்கு அடங்கியிருந்ததாகவும், அதே சமயத்தில் இதன் காரணமாகவே காமாட்சி அம்மனை வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதற்குண்டான பலன் கிடைப்பதா சொல்லப்படுது. இப்ப ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரியாம இருக்கும். அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட தினமுமே நம்ம வீடுகளில் காமாட்சி தீபத்தை ஏற்றி வைத்து வணங்கும் பொழுது குலதெய்வத்தினுடைய ஆசையும் காமாட்சி அன்னையினுடைய ஆசையும் ஒரு சேர கிடைப்பதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் காமாட்சி தீபத்தை ஏற்றும் பொழுது நம்ம கண்டிப்பாக மனசுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீயே என் குலதெய்வமாக இருந்து என்னுடைய குலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கியபடியே நம்ம காமாட்சி தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய திருமணங்களில் கண்கூடாவே பார்த்துருப்போம், மணமக்களுடைய கைகளில் காமாட்சி தீபத்தை ஏற்றி வைத்து அதுக்கப்புறமா மணமக்கள் வளம் வருவது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம். இந்த வழக்கம் எதனால் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனைத்து தெய்வத்தினுடைய அருளையும் ஒன்றாக பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே மணமக்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட சடங்கானது திருமணத்தின் பொழுது நடைபெறுது. அதே மாதிரி திருமணம் ஆன பின் முதன் முதல்ல கணவர் வீட்டுக்கு போகும் பொழுது வீட்டு பூஜை அறையில் முதல்ல ஏற்றக்கூடிய விளக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு. இப்படி இந்த விஷயம் கடைபிடிப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும், அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் ஒரு சேர கிடைக்கணும், குளம் தலைத்து வளரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு குறிப்பிட்ட செயலானது கடைபிடிக்கப்படுது. மங்கள பொருட்களில் இந்த காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது முக்கியமான இடத்தை பிடிக்குது. காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு புனிதத்தன்மை வாய்ந்ததாகவும் கருதப்படுது. பெரும்பாலும் காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதில் கஜலட்சுமியினுடைய உருவமானது பொறிக்கப்பட்டிருக்கும். இது எல்லாருடைய வீடுகளிலுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விளக்கு. இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கரும்புகள் ஏந்தியபடி இருக்கக்கூடிய விளக்கை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்கிறோம். அப்படி செய்வதால் தவறு கிடையாது. ஆனால் பாரம்பரியம் தொட்டு நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கஜங்கள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கை தான் காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுருக்கோம். இப்படி இத்தனை சிறப்புகளை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை நம்ம வீடுகளில் ஏற்றும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும், எதை நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறத ஒன்றொன்றா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அந்த வீட்டில் காலை மாலை விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இல்லை வேறு சில விஷயங்களால் சரிவர கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தவறுவது அப்படிங்கிறது இருக்கும். அப்படி செய்யாமல் ஒரு 10 நிமிடம் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி தினமுமே நம்ம காலை மாலை இந்த காமாட்சி தீபத்தையாவது ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுருக்கணும். அதே மாதிரி நம்ம வீடுகளில் எத்தனையோ விதமான விளக்குகள் இருந்தாலுமே இந்த காமாட்சி விளக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அனைத்து தெய்வத்தினுடைய அருளும் ஒரு சேர கிடைப்பதாக சொல்லப்படுது. இப்படி இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம தீபம் ஏற்றும் பொழுது தீபத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும். ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துட்டு விளக்கை எப்பயுமே தரையோடு தரையாக வைப்பது அப்படிங்கிறத செய்யாமல் காமாட்சி விளக்குக்கு அடியில் ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் நீங்கள் பச்சரிசி பரப்பிட்டு இல்லை அச்சதை கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே காமாட்சி தீபத்தை வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி இந்த தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தட்டை வந்து நம்ம சிறிய அளவில் வாங்காமல் காமாட்சி விளக்கினுடைய அடிபாகம் வந்து அப்படியே தட்டில் பதியிற மாதிரி அளவில் வாங்காமல் கொஞ்சம் அகலமான தட்டை வாங்கிட்டு அதுக்கு மேலே நம்ம காமாட்சி விளக்கை வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி விளக்கை நம்ம தட்டுக்கு மேலே வைக்கும் பொழுது தட்டில் அந்த விளக்கு ஆட்டம் காணக்கூடாது, அப்படியே நமக்கு அழுத்தமாக பதியக்கூடிய விதத்தில் இருக்கணும். இதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி நம்ம பொட்டுக்கள் வைக்கும் பொழுது முன் பக்கத்தில் நம்ம எப்படி பொட்டுக்கள் அழகாக வைக்கிறோமோ அதே மாதிரி காமாட்சி விளக்கிற்கு பின்புறத்துலையும் நம்ம பொட்டு வைப்பது அப்படிங்கிறது செய்யணும். ஒரே ஒரு பொட்டாவது நம்ம கண்டிப்பாக வைக்கணும். இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம தட்டில் வைத்து அந்த காமாட்சி தீபத்தை மேலே வைக்கும் பொழுது சுற்றி அந்த தட்டை சுற்றி நம்ம நல்ல வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் சரி, இல்லை வியாபார ஸ்தலங்களில் காமாட்சி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தாலும் சரி, தொட்டதெல்லாம் துலங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இல்லை தடைகள் முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சி தீபத்துக்கு அடியில், அதாவது தட்டுக்கு மேலே காமாட்சி தீபத்துக்கு அடியில் 1 ரூபாய் நாணயம் இல்லைனா 5 ரூபாய் நாணயம் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அச்சதை எப்படி போடுறீங்களோ அது கூடவே நீங்கள் 5 ரூபாய் இல்லைனா 1 ரூபாய் நாணயத்தை வைக்கணும். வைக்கும் பொழுது அந்த சிங்க முகம் வந்து மேல் நோக்கி இருக்கணும். அந்த நாணயம் எழுதப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, 5, 1 அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா, அது வந்து தட்டில் படுற மாதிரி வைக்கணும். இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திரியை பொறுத்த வரைக்கும் நம்ம தினமுமே மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ காலை மாலை விளக்கேற்றக்கூடியவர்கள் காலையில் புது திரி போட்டு ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை அதே திரியை பயன்படுத்தி ஏற்றிக்கலாம். ஆனால் மறுநாள் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது புது திரியை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளுமே எப்படி பூக்களை மாற்றிட்டு புது பூக்கள் போடுறோமோ அதே மாதிரி திரியை மாற்றிக்கொண்டு நம்ம தினசரி திரியிட்டு தீபமேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக காமாட்சி நெய்னுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைப்பதாக சொல்லப்படுது. இப்போ நான் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் தீபமேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி அன்னையினுடைய மனம் குளிர்வதோடு மட்டுமில்லாமல் அனைத்து தெய்வங்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய காமாட்சி அன்னையினுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று சகலவிதமான செல்வ வளங்களும் நிறைவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. இப்படி இத்தனை விஷயங்களை நம்ம கடைபிடித்து தீபம் ஏற்றினாலுமே இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது செய்யவே கூடாத ஒரு சில தவறுகள் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமாட்சி தீபத்தை ஏற்றும் பொழுது எப்பயுமே நம்ம தீப்பெட்டி பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. துணை விளக்கினுடைய துணையை கொண்டே தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். துணை விளக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று தனியாக நீங்கள் வைக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நீங்கள் வீடுகளில் ஏற்றக்கூடிய அகல் தீபம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அகல் தீபத்தை பயன்படுத்தி காமாட்சி தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். ஏன்னா நம்ம சாக்ஷாத் காமாட்சி அன்னையே நம்ம வந்து அமர்த்த போகிறோம் அப்படிங்கிறதால குறிப்பிட்ட இந்த காமாட்சி தீபத்தை ஏற்றும் பொழுதும் குத்து விளக்கை ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுதும் கண்டிப்பாக துணை விளக்கினுடைய துணையை கொண்டு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி பொட்டுக்கள் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நிறைய பேர் இந்த காமாட்சி தீபத்தில் பொட்டு வைக்கும் பொழுது அந்த திரி போடக்கூடிய இடத்துல, அதாவது தீப ஜோதி எரியக்கூடிய இடத்துல மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். அப்படி அந்த வழக்கத்தை நீங்கள் இது நாள் வரைக்குமே கடைபிடித்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். எப்பயுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் குங்குமம் இது அனைத்துமே கருகக்கூடிய நிலைக்கு விடுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. அதனால் இந்த ஒரு தவறை இது நாள் வரைக்குமே செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமா அதை திருத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம், தீபம் தானாக மலையேறுவது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, நம்ம தான் குளிர்விக்கணும். இதையும் நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா சகல விதமான நன்மைகளும் நம்மளை வந்து அடையணும், அனைத்து விதமான செல்வ வளங்களும் வீடுகளில் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏற்றக்கூடிய காமாட்சி தீபத்தில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும், எதை நம்ம கடைபிடிக்கக்கூடாது, எந்த தவறை நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.